ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இது பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதுக்காகட்டுமே ரொம்ப நல்லது. கசப்பு தானே வந்து நம்ம உடம்புல இருக்கணும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்க, சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வந்து மீடியம் சைஸ் வந்து கேழ்வு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஒரு கெழுங்கு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கெழுங்கு என்னத்துக்கு சேர்க்குறோன்னா, டைரெக்டாக வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒருத்தர், இப்போ கசப்பு தண்ணி இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம கெழுங்கு ஒன்று சேர்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைக்கிட்ட நீங்கள் கெழுங்கு வேண்டாக்கிட்டு நீங்கள் அப்படியே க்ரோஸ் செய்யலாம். பாருங்கள், அதுக்கு மேலவே நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு நாலு வந்து க்ரீன் சில்லி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாவக்காய். நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்ட் அவுட்டோ சின்னது ரெண்டு டைப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கால் கேஜி அளவு இருக்குது. சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கெழுங்கு என்னாத்துக்குனா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் சேர்த்தேன் ஆயிலில். கெழுங்கு ஆகட்டோ பாவக்காய் ஆகட்டோ ரெண்டுமே ஒரே வாட்டி வேகணும். ஏன்னா ரெண்டும் கொலியக்கூடாது எதுனா ஒன்று. இல்லை பாவக்காய் கொலிஞ்சிச்சுனாக்கா கெழுங்கு கொலிச்சுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு மேலவே கொஞ்சம் சால்ட்டோ கொஞ்சம் டர்மரிக்கு தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மூடி வைக்கக்கூடாது. நல்லா ஓப்பனாகவே நம்ம இது நல்லா பெருட்டி விட்டுனேக்கணும். மூடி வச்சா தண்ணி வந்துட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், நான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி ஓப்பனாகவே விட்டேன். அந்தளவுக்கு ஆகிட்டு டோட்டலாக ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள், சூப்பராக நம்ம இது பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட நம்ம இது கூட சாப்பிடலாம். இது Thank you.